ஹாய் நண்பா, ஃப்ரீ ஃபயரில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொடுத்த சேலஞ்சஸ். ஃபஸ்ட்டு சேலஞ்சு ப்ரோ, சோனியா கேரக்டர் வச்சுட்டு போய் அடி வாங்குங்க. அடி வாங்கினதுக்கப்புறம் 3 செகண்ட் உங்களுக்கு டைம் இருக்கும், அந்த 3 செகண்டில் எனிமியை கில் பண்ணுங்கள். அதுக்கோசரம் நார்மல் கிளாசிக் மேட்ச் தான் வந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், இவன் அடித்தா பார்த்தீங்கன்னா பூயா. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அங்கே போயிரு, அதே பார்த்தீங்கன்னா பாம்பு போட்டு அடிச்சு ஆகுது போயிரு. சரி ஓகே, அப்படி ஜொயின் போயிடுவோம், மூமெண்ட்லேயே அடிச்சு பார்ப்போமா. ஓகே, ஐயோ அவன் அடிச்சிட்டான்டா, ப்ரோ பிளேயர் ஆட்டங்கிற அவன் அடிக்கணும், அவ்வளோதான் விரித்தனம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த சேலஞ்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட். அடுத்த சேலஞ்சு ப்ரோ, யூஎஸ்பி கன்னை மட்டும் வச்சு கிளாஸ் குவாரில் 3 ஹெட்ஷாட் கில் பண்ணுங்கள். ஓகே, 3 ஹெட்ஷாட் தானே. ஓகே, விரித்தனவா 110. ஓகே, ஓடுற 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 ஓடுறா, எவனா ஓச்சிக்கில் அடிச்சிட போகிறான். ஐயோ, இந்த மாதிரி சொன்னல கேரக்டர் கருமாந்தத்தெல்லாம் போட்டுக்கிட்டு ராவடி பண்ணுறாங்க நண்பா. ஃப்ரீ ஃபயர் இந்தியா தான் இப்போ எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஓ, நல்லபடியாக வந்தால் நல்லாயிருக்கும். இவனும் பாருங்கள், ஒரு கேரக்டரை போட்டு வந்து எகிரி வந்து என் காலடியில் விழுந்து சாவறான். ஓகே, இன்னும் ஒருத்தன் அடித்தா போதும், 2 பேர்த்துக்கு தரமான ஒரு ஹெட்ஷாட்டு. ஓகே, இவனுக்கும் ஒருத்தன் ஒப்பனதான் ஒரு தரமான ஹெட்ஷாட்டு. இவரோட சேலஞ்சும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டேட். அடுத்த சேலஞ்சு ப்ரோ, M500 வச்சு ட்ரைனிங் கிரவுண்டில் ஸ்குவாட் வைப் பண்ணுங்கள். ட்ரைனிங் கிரவுண்டில் ஸ்குவாட் வைப்பா? ஓ, 4 பேர்த்த அடிக்க சொல்லியிருக்கீங்க அதானே? ஓகே, ஆனால் எனக்கு ஒன்று புரியலைங்க, எவ்வளோதான் காஸ்ட்யூம் இருந்தாலும் இந்த காஸ்ட்யூம் போட்டு ஆடினாவே எனக்கு அப்படியே ப்ரோ பிளேயர்னு மனசில் நினப்பு. பார்த்தீங்கன்னா வெறுத்தனமாக இப்போ ஒருத்தனுக்கு அடிச்சிட்டோம், இப்போ 2வது ஆள் என்னடா 2 அடியாக அடிக்கிற மாதிரி இருக்குதாடா, அங்கே போருங்க. ஆடா பாவிகளா, செகண்ட் லெவல் ஹெல்மெட்டை கொடுத்து இப்படி என்ன சோதிக்கிறீங்களடா, வெறித்தனம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 அடிச்சிட்டோம், இன்னும் ஒரே ஒரு கில் அடித்தமா வேலை முடிஞ்சு இது செத்துடுறோம், அவ்வளோதான் வெறித்தனம். இவரோட சேலஞ்சும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டேட். அடுத்த சேலஞ்சு ப்ரோ, AC-80 கன்னை வச்சு கிளாஸ் ஸ்குவாட்ல 3 1-டேப் கண்டினியூவா அடிங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா நமக்கு கை வந்த கலை. AC-80ல நாமளா ஒரு நாள் ப்ரோ பிளேயரா இருந்தோம், வெறித்தனமான ஒரு ஓபி ஷாட்டு, 2வது ஷாட்டு பங்கமான ஷாட்டு. ஓகே, இன்னும் ஒரே ஓட்டனா எனக்கு தெரிஞ்சு இங்கே கிரனேட் குக் பண்ணுற மாதிரி போட்டான்டா, எப்பா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டோம், வெறித்தனம். இவரோட சேலஞ்சும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டே. அடுத்த சேலஞ்சு ப்ரோ, டபுள் பேரலில் 3 1-டேப் அடிங்க CSR-ல. ஓகே, அடிச்சிட்டா போச்சு. நான் இந்த யூடியூப்பில் வளர்ந்து வராதுக்கு முன்னாடி இந்த கன்று தான் ப்ரோ என்னோடய ஃபேவரட் கன்று, இதை வச்சு தான் 1v1 நீங்கள் வாங்க நாங்கள் வாங்கன்னு லைவ் போட்டே விளாண்டுருப்பேன். வெறித்தனமான ஒரு ஷாட்டு போடு, நான் சொன்னேன்ல இந்த கண்டது கருமாதிரம், இந்த கேரக்டர்லாம் போட்டு சாவடிக்கிறாங்க. இந்த ஸ்கின்னு கொஞ்சம் ரீலோடு ஸ்பீடு மட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி. ஓகே, 2 பேர் இது வரைக்கும் அடிச்சிட்டோம், 3வது ஆளு எங்காலியாக கொண்டு சொத்து தொலை இவனு பார்த்தீங்கன்னா ஊசி வச்சிருக்கான், தெரிஞ்சு ரிவைவ் பண்ணுறான். ஓப்போ, ஓகே, வெறித்தனமாக இவரோட சேலஞ்சும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த சேலஞ்சு ப்ரோ, ஃபேமஸ் கன்னை வச்சு ட்ரைனிங் கிரவுண்டில் 4 பேர்த்துக்கு ஹெட்ஷாட் அடிங்க. இந்த கன்னில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்மளால் அழுத்தி பிடிச்சிட்டே இருக்க முடியாது, 3 புல்லட்டில் தான் அடிச்சாகணும். வெறித்தனமாக ஒருத்தனுக்கு அடிச்சிட்டோம். ஓகே, ஓய் என்னடா ஃபேமஸ் இப்படி அடிக்குமா, இது என்ன டேமேஜ் கன்றாது, இதோட பவர் பயங்கரமாக இருக்குதுரா, டக்குன்னு புல்லட் போகிற மாதிரி இருக்கு. ஓகே, இது வரைக்கும் 3 பேர்த்துக்கு அடிச்சிட்டோம், வேற மாதிரின்னு ஒரே ஒருத்தன் தான் ஆனால் ஃபேமஸ் இப்படி அடிக்கணும் இப்போதான்டா சத்தியமானது தெரியும், நான் எடுத்தே ஆனது கிடையாது. ஓகே, இன்னும் ஒருத்தனுக்கு நம்ம அடித்தமா போதும், இங்கே இருக்கோம் பார்க்கல, வெறித்தனம். இவரோட சேலஞ்சும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டேட். அடுத்த சேலஞ்சு ப்ரோ, குளோவால் யூஸ் பண்ணாமல் உட்பேக்கர் கண்ணை வச்சு 3 1-டேப் அடிங்க CS-ல. ஓகே, உட்பேக்கரை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, அதெல்லாம் நம்ம தோஸ்து மாதிரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா இதை எடுத்தே தான் சுற்றி திரிவோம். டெசர்டிகல் உட்பேக்கர் UMP, இதை விட்டால் நமக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த கேரக்டரை போட்டு ஓடி போயிட்டான்டா, அப்பா டவுனு வெறித்தனம். இன்னும் ஒரே ஒருத்தனுக்கு அடிஷ்டமாக முடிஞ்சிருச்சு, குளோவலே நம்ம யூஸ் பண்ணல. ஓகே, அவ்வளோதான் இந்த சேலஞ்சும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டே. அடுத்த சேலஞ்சு ப்ரோ, லோன் உள்ள சார்ஜ் பஸ்டரை வச்சு 1v2 பண்ணுங்க, அதுவும் ஹெட்ஷாட்டில். யோ, இது உனக்கு நியாயமாக படுதாயா, சார்ஜ் பஸ்டரில் 1-டேப்பா, எனக்கு அது ஆடினதே இல்லையா. சரி ஓகே, இந்த சார்ஜ் பஸ்டர் சேலஞ்சை முடிக்கிறதுக்கு எத்தனை அட்டம் எடுத்துருமா, 18 டைம் பார்த்தீங்கன்னா லோன் உள் விளாண்டேன், லோன் உள்பே நான் விளாண்டது கிடையாதுயா இந்த இடத்துல. அதுவும் ப்ரூஃபில் தான் 1-டேப் போடுவோம். நீங்கள் ரைட் சைடில் பாருங்கள், கொஞ்சம் பாடியும் கொஞ்சம் ஹெட்டும் தான் விழுந்திருக்கும், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டில் தான் கில்லு வந்திருக்கும். இன்னும் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு அடிக்கலான்னு போனால் ஐயோ எப்படி சாவலை, இன்னும் கொஞ்சம்லாம் செத்துருக்கும். அப்படி ஐயோ க்ளோவல் போட்டுக்கிட்டா, கேரக்டர் வேறு யூஸ் பண்ணுற கூடு வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே ஹெட்ஷாட்டுகள் தான், நீங்கள் மறுபடியும் வச்சு கூட பார்த்துக்கோங்க. இந்த சேலஞ்சும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டேட். அடுத்த சேலஞ்சு ப்ரோ, ஜோட்டா ஷாட் கண்ணை வச்சு ட்ரைனிங் கிரவுண்டில் கண்டினியூவாக 4 1-டேப் அடிங்க. ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜோட்டா ஷாட் கண்ணில் ஆடுறது ரொம்பவே பிடிக்கும், எதனாலுமே இப்படி 1-டேப் பிடிப்பேன். அதாவது இந்த ஷார்ட் ரேஞ்சு கண்ணெல்லாம் நான் பங்கமாக 1-டேப் அடிப்பேன் எல்லா கண்ணிலையுமே. ஓகே, ஒருத்தனுக்கு வெறித்தனமாட்டி கூடு
சூரியான சாட்டு சத்தியமாக என்னோட கேம் பிளேவாக நானே ரியாக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக இருக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்களே சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அடித்த ஷாட்டை நானே வச்சு பார்த்தா மட்டும்தான் அது எனக்கு அதோட ஃபீலே எனக்கு புரியுது. வெறித்தனம் ஓகே கூடு மூணு பேர் இன்னும் ஒரே ஒருத்தி அடிச்சுப்படாத பொண்ணு ஒரே ஒருத்தி அடி வாங்கிக்க ஆகலைன்னா இந்த சேலஞ்சும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டேட். அடுத்த சேலஞ்ச் ப்ரோ லோன் உல்ஃபில் ஜீரோவுக்கு அஞ்சுன்னு நீங்கள் வின் பண்ணணும். ஆனால் ஒரு எல்லோ டேமேஜ் கூட விழுவக்கூடாது, எல்லாமே ஃபுல் ரெட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு சேலஞ்சு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் எத்தனை மேட்ச் விளையாண்டு அதை எடுக்க முடியுது அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம். ஆனால் எல்லா சேலஞ்சும் அசால்ட்டாக ஒரே அட்டம்ப்டில் முடிச்சிட்டான் அப்படின்னு. பட் இதுக்கு எத்தனை அட்டம்ப்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு சேலஞ்சும் 10 அட்டம்ப்ட் 20 அட்டம்ப்ட் எடுத்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது சேலஞ்ச் தெரியும்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதாவது இந்த ஹெட்சாட் சம்மந்தமாகவே கொடுக்காதீங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஹெட்சாட்லாம் எல்லா இடத்துலையுமே காமிச்சாச்சு. ஃபன்னா என்டர்டெயின்மெண்ட்டா பக்கு இந்த மாதிரி மித்து இந்த மாதிரி நிறைய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயமா கொடுங்க. ஓகேவா, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 டைம் அவனை கொண்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு எல்லாமே ஃபுல் ஹெட்டு. ஓகேவா, இவரோட சேலஞ்சும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டு. அடுத்த சேலஞ்சு ப்ரோ சிஎஸில் G18 கண்ணை வச்சு ஏஸ் அடிங்க. ஆனால் இன்னொரு சேலஞ்ச் என்னால் முடிக்கவே முடியல, அதாவது யூஎஸ்பி சிங்கிள் கண்ணை வச்சு பார்த்திங்கன்னா ஏஸ் அடிக்க சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எத்தனையோ அட்டம்ப்ட் எடுத்தேன், பட் ஆனால் முடியல. மூணு ஹெட்சாட் அடிக்க முடியுது யூஎஸ்பி கண்ணை வச்சு. ஓகே, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 பேரை கொண்டுட்டோம். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ், இப்போ அவனை டவுன் பண்ணலனா எனக்கு ஃபுல் ஹெல்த்தும் போயிருக்கும், நான் டவுன் ஆகியிருப்பேன். ஓகே, வெறித்தனமாக 3 பேர் பார்த்தீங்கன்னா டவுன் அடிச்சிட்டான். இன்னும் ஒருத்தம் தான் எங்கடா இருக்க, இங்கே ஓடிட்டுதான், நீ ஜோனில் போய் சாவ போறியா, ஏசுங்கிறது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜோனில் சாவ போகிறான், எப்படி விடுவேன் நான். இந்த சேலஞ்சும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு. அடுத்த சேலஞ்சு ப்ரோ டபுள் பேர்ல எக்ஸ் எடுத்துட்டு ட்ரைனிங் கிரவுண்டில் 3 புல்லட்டுக்கு 3 பேரை ஹெட்சாட்டில் அடிங்க. ஓகே, இப்போ தான் ஸ்பான் ஆகி வரோம். ஓகே, இங்கே ஒருத்தருக்கான் நம்மளை கண்டுக்கவே இல்லை, சரி ஓகே செத்துப்போ அப்படியே பூஸ்ட் கேரக்டர் போட்டு பின்னாடி போய் போடுக்குன்னு வேற மாதிரி சார் 2 பேர் அடிச்சிட்டோம். ஓகே, வெறித்தனம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அடித்தா இவரோட சேலஞ்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு. பார்த்து பொறுமையாக அடிக்கணும், மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஐயோ ஐயோ கேரக்டரை போட்டுட்டாடா ஓடுறா கண்டிப்பாக செத்து போயிடுவோம்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுவோம், அவ்வளோதான் செத்து போயிட்டா. இதோடய பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்சு முடிஞ்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னோடய நட்பாசம், ஐயோ எனக்கும் கேரக்டர் இருந்தால்தான் தப்பிச்சேன். ஓடு இன்னும் 2 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 கில் அடிச்சிருக்கேன். அடுத்த சேலஞ்சு ப்ரோ சிஎஸ்ஆரில் எஸ்கேஎஸ் கண்ணை வச்சு ஸ்குவாட் வைப் பண்ணுங்கள் ஃபுல் ரெட்டில். அதாவது நீங்கள் 1 டேப் கண்ணில் எந்த ஒரு சேலஞ்சு கொடுத்தாலும் எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவேன். பட் பார்த்திங்கன்னா இந்த ஏடபிள்யூமில் 1 டேப் அடிக்கும் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா ஸ்குவாட் வைப்பில், அது சத்தியமாக முடியாது நண்பா, என்னால் யாராலையும் முடியாது, ஹேக்கு போட்டு ஆனால் தான் முடியும். ஓகே, வெறித்தனமாக எஸ்கேஎஸ்ல 4 பேர்த்துக்கு ஹெட்சாட்லேயே பார்த்தீங்கன்னா ஏஸ் அடிச்சிட்டோம். இந்த சேலஞ்சும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டேட். அடுத்த சேலஞ்ச் ப்ரோ ட்ரைனிங்கில் டெசர்டிகல் கண்ணை மட்டும் வச்சு கண்டினியூவாக 10 கில்லே ஹெட்சாட்டில் அடிங்க. ஓகே, இந்த ஒரு சேலஞ்சாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 25 அட்டம்ப்ட் எடுத்திருக்கேன். 26வது அட்டம்ப்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷே பண்ணேன். இதுக்காகவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் வேறு ஏதாவது சேலஞ்ச் தெரியுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள், அடுத்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். எதனால் இவ்வளோ அட்டெம்ட் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சுன்னா முன்ன மாதிரி இல்லைங்க, எக்கச்சக்கமான கேரக்டர் செத்தே தொலைய மாட்டுறாங்க, அப்படியே அந்த இடத்தையே ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ வருது, அதில் ஹீல் பண்ணிக்கிறாங்க, எனக்கெல்லாம் வெறி ஆகிப்போச்சு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 34 கில் ஸ்ட்ரீக்கே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடித்தோம், இப்போ பட் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 அடிச்சிருக்கோம், வெறித்தனாம். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கில் அடித்தோமா முடிஞ்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா டெசர்டிகில் ஹெட்சாட்டில் மட்டும்தான் அடிக்கணும்ட்டாங்க. நமக்கு டெசர்டிக் கை வந்த கலை, அது 1 டேப் சேலஞ்சாக கொடுக்காதீங்க, இதுக்கு மேலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது சேலஞ்சு கொடுங்க. ஓகே, இந்த சேலஞ்சும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டேட். இன்றைக்கான வீடியோட எண்டு கொண்டோம். இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரில் உங்களுக்கு வேறு ஏதாவது சேலஞ்சு தெரியுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க, அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ காய்ஸ், பை பை, லவ் யூ ஆல்.